கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த நாளில் உங்களுடைய பைபிள் வேதாகமத்தை எடுத்து கொள்ளுங்க. ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரத்தை எடுத்து கொள்ளுங்க. 14வது அதிகாரம், ஏசையா 14வது அதிகாரம். மூன்றாவது வசனம், கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இளைப்பர பண்ணும் அக்காலத்திலே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது, நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான், பொன்னகரி ஒளிந்து போயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம். இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொன்று சொல்லு, பொன்னகரி ஒளிந்து போய்விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில் கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிற அந்த ஆவிகள் ஒளிந்து போக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஏதோ ஒரு வல்லமை ஒடுக்கி கொண்டு இருக்கலாம். அந்த ஒடுக்கி கொண்டு இருக்கிற ஆவியை கர்த்தர் ஒளிந்து போக பண்ண போகிறார். என்ன பண்ண போகிறாரு? ஒளிந்து அது வெளியே போக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம். அந்த ஒடுக்குகிற வல்லமையிலிருந்து நம்மளை விடுவிக்க போகிறார். நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் ரெண்டு காரியங்கள், ஒன்று பிசாசினால் ஒடுக்கப்படுகிற காரியம் இருக்குது, இன்னொன்று மனிதர்களால் ஒடுக்கப்படுகிற காரியம் இருக்குது. ரெண்டுத்தையும் நீங்கள் நம் குழப்பிக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் பிசாசோடு ஜாயின் பண்ணுறக்கூடாது. நான் இந்த நம்ம விடுதலை நேர நிகழ்ச்சி 9:30 நம்ம செய்கிறோம். அதில் நான் தெளிவாக சொன்னேன் பாருங்க, பிசாசினால் வருகிற வியாதி எப்படிப்பட்டது, அல்லது சாதாரணமாக வியாதி எப்படி வருது, அந்த வியாதிக்கு என்ன தேவை, பிசாசினால் வர்ற வியாதிக்கு நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த செய்தி கேட்டிங்களா? எல்லாம் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? ஏ, பார்க்குறீங்களா இல்லையா? சும்மா பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு உட்காந்துட்டீங்களா? இப்போ கேள்வி கேட்டால் சொல்லுவீங்களா நான் சொன்னதை? ஒன்றும் இல்லை, போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் அந்த செய்தியை சொன்னேன். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சாத்தானால் ஏற்படுகிற பாதிப்பு என்ன, நம்ம சரீரத்தில் ஏற்படுகிற பாதிப்பு, அது ரெண்டுத்தையும் புரிஞ்சு கொண்டால் தான் விடுதலைன்ட்டு நான் சொல்லி கொடுத்தேன். சரி, புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரியலனாலும் சோத்திரம் சொல்லுங்கள். என்ன புரியலனாலும் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் ஒடுக்குகிற சில ஆவிகளை துரத்தணுன்ட்டு கர்த்தர் விரும்புகிறார். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேவு 15வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேவு 15:22 வசனம். அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம். ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார், அலக்கழிக்கிறது அந்த ஆவி அந்த குடும்பத்தை, அந்த மகளை அலக்கழித்து நாசப்படுத்துகுது. அந்த அம்மாவால் பொறுத்துக்க முடியல. நான் நல்லா என் பிள்ளைக்கு ஏன் இந்த ஒடுக்கத்தின் ஆவி, ஏன் இந்த பிள்ளை இப்படி போராடுது, கஷ்டப்படுதுன்னு நினச்சி நேரம் யாருக்கிட்ட போகிறா? இயேசுக்கிட்ட ஓடி போகிறா. என்ன நடக்குது பாருங்கள். அவளுக்கு அவர் அது அவர்கிட்ட போய் கூப்பிட்றா, இயேசுவே எனக்கு என்ன செய்யுங்க, இறங்குங்க ஆண்டவரை கேட்குறா. என்ன ஜெபிக்கிறா? இறங்கும் ஆண்டவரை, நீங்கள் இறங்கணுன்ட்டு யாரை கூப்பிட்றா?
இயேசுவை கூப்பிடுறாரு. நல்லா கவனித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம என்னென்ன நினைக்கிறோம், கூப்பிட்டவுடனே அவர் நம்மளுக்கு பதில் கொடுத்துட்றாரு, பதில் செஞ்சார், அற்புதம் நடந்துருது எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று நினச்சி கொள்ளுங்க, அவர் இறங்கினால் மாத்திரம்தான் அற்புதம். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனால அல்ல, இறங்குகிற தேவனால் எல்லாமாகும். கர்த்தர் இறங்கினா மாத்திரம்தான் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் அந்த அம்மா ஜெபிக்கும்போது சொல்கிறா, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. என்ன சொல்கிறா? நல்லா படிங்க அந்த வசனத்தை. எனக்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவ சொல்கிற எனக்கு இறங்கும் சொல்லிட்டு என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். எதால? பிசாசினால் கொடிய வேதனை. நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு பிசாசு ஒரு கொடிய வேதனைப்படுத்துகிற மகளை அலக்கழிச்சிட்ருக்கா. சில நேரத்தில் குழந்தைங்களை அலக்கழிச்சிட்ருக்கோம், ஆனால் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மணிமங்கலத்தில் இருக்கார் பொழுது. ஒரு நாள் நம்ம லைவ் ப்ரோக்ராம் பார்த்துருக்கார். ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த தம்பி, அவன் பேர் சுகுமார். அந்த தம்பி சொன்னாப்புல, என் மனைவிக்கு ரெண்டு குழந்தை கன்சீவ் ஆகி, ஒரு குழந்தை 3 மாதத்தில் இறந்துருச்சு, இன்னொரு குழந்தை பிறந்த பிறகு இறந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிடிக்கல பிரதர், நான் சின்ன வயசுலேருந்து இந்த இயேசு எனக்கு தெரியும், நான் அந்த இயேசுக்கிட்ட போகலாம், பக்கத்தில் சர்ச்சுக்கு போய் உட்காருவாரான், உட்காந்து ஜெபம் பண்ணுவாரான். கடைசியில் மறுபடியும் ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுத்தார். அவன் சொல்கிறான், தம்பி அந்த பையன் மட்டும்தானே வீட்டில், அவங்க மனைவிலாம் அவங்க மதத்தை நம்புகிறவங்க, இவன் மட்டும் அப்படி கேட்குறான், அப்படி கேட்டுகிட்டே இருக்கிறான், குழந்தைக்கு எப்படியாவது அப்படின்னா. நல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்ததா, அது பிறந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கு பிறந்த நாள் எப்போ? இந்த போன அந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்த நாள். அந்த நேரத்தில் பாருங்கள், வீட்டில் இருக்கும்போது சுடு தண்ணி மேலே ஊற்றிக்கிட்டாலும் குழந்தை பிறந்த நாள் எப்படி இருக்கும்? அவன் அள்ளறி அச்சுக்கிட்டு இந்த கேஎம்சி ஆஸ்பத்திரியில் இந்த நெரு அந்த இதில் அங்கே போய் சேர்த்துட்டு, அவன் அப்போ வீடியோ பார்க்கும்போது என் நம்ம செய்தி இப்போ போயிருக்கு. அவன் உடனே ஃபோன் அடிக்கிறான். அன்றைக்கி பார்த்து ஃபோன் என்கிட்ட இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய கேட்டேன், அப்போ தான் சொல்கிறான், இப்படி இருக்குது பிரதர், தயவு செய்து என் பொண்ணை நான் கேக் வெட்டணும் பிரதர். அவன் ஒரு ஏக்கம் எப்படி இருந்திருக்கும்? நான் சொன்னேன், நீ பயப்படாத, கர்த்தர் உனக்கு அற்புதமாக விடுதலை கொடுப்பார். இயேசு தான் என் குழந்தைய காப்பாற்றினார். இயேசு தான் என் குழந்தைய இன்றைக்கி காப்பாற்றி வச்சிருக்கிறார். அப்போ பாருங்களேன், எப்படி ரெண்டு குழந்தை ஒட்டிக்கி நாசப்படுது, ஆனால் இயேசு பாதுகாப்பார். நேற்று ஒரு முந்தானத்து ஒரு மகள் வந்தாங்க, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, வந்து ஜெபம் பண்ண கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நான் ஜெபம் பண்ண ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஒரு மாதிரி பண்ணாங்க. அவங்க சொன்னேன், எங்கே உங்கள் மேலே ஏதாவது ஒன்று இறங்குமான்ட்டு கேட்டேன். அவ்வளோண்ண ஒரு மாதிரி இறங்குதுண்ணே. நான் அவங்க ஒரு வேறு மதத்தை அவங்க சொன்னாங்க, நான் கோயிலுக்கு போகும்போது ஒரு வல்லமை வரும் அப்படி, அந்த ஒரு ஃபீலிங் ஆவில ஒரு மகி இறங்கலாம் அப்படியா, ஏதோ ஒன்று போராடுது. அப்புறம் அந்த மகள் சொல்கிறா, எங் இவங்க தான் முதல் பொண்ணு, அவங்களுக்கு அடுத்தது பையன், 3 குழந்தை இறந்துருச்சான். எத்தனை குழந்தை? 3 குழந்தை இருந்துச்சான். வயிற்றில் இருக்கும்போது இறந்துருமா என்னெல்லாம்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்படியா, சரி. அப்புறம் எப்படி அவங்க அப்புறம் திரும்ப அவங்க அம்மா பார்த்தாங்களாம், ஒரு ஆண் வாரிசு வேணுட்டு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போயிட்டாங்களாம். சர்ச்சில் போயிட்டு இயேசுவை தேடிட்டே இருந்தாங்களாம், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம், கன்சீவ் ஆகிட்டாங்களாம். கன்சீவ் ஆகிட்டு இந்த குழந்தை ஏதாவது ஆயிரும்னுட்டு சேஃப்டியாக என்ன பண்ணிட்டாங்களாம், கிளம்பி நேரம் ஆஸ்பத்திரியில் போய் 6 மாதம் உட்காந்துருந்தாங்களாம். வீட்டில் இருந்தால் பிரச்சனைட்டு ஆஸ்பத்திரி குழந்தை பெற்றுட்டு தான் வீட்டுக்கே வந்தாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், இயேசு எனக்கு குழந்தை கொடுத்தார். அவன் சொல்லுங்க அந்த பாருங்களேன், மற்ற மதத்தினருக்கே தெரியுது எவ்வளோ சாத்தான் போராடினாலும் பார்த்துக்கிறதுக்கு இயேசு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம், பக்கத்தில் கை கொடுத்து சொல்ல, ஒரு அல்லேலூயா சொல்லேன். உன்னை எவ்வளோ ஒடுக்குனாலும் உன்னை பார்த்துக்கிறதுக்கு இயேசு இருக்கிறார். இயேசு உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை பார்த்துப்பார். அந்த அம்மாவுக்கு இருந்த விசுவாசம், இந்த தம்பிக்கு இருந்த நம்பிக்கை பாருங்கள். அவ்வளோ ஒடுக்கி ஒடுக்கி குழந்தைய அந்த சிசுவை சாப்பிட்டுட்டு இருந்த ஆவிங்க ஒன்றுமே பண்ண முடியல, அப்படி நின்றுச்சு. ஏன்? கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தருடைய பாதுகாப்பு தான். ஆமேன்னு சொல்லுங்கள்.
இந்த மகள் பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட இறங்க ஆண்டவரை போய் ஜெபிக்கிறா, கூப்பிடுகிறா, ஆனால் பதில் வரல. ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறார் பாருங்களேன், இயேசு அந்த வசனத்தை படிங்க, ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவில்லை. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த அம்மாவை என்ன செஞ்சுன்னு, ஒன்று அற்புதம் செய்யும் இல்லைன்னா அனுப்பிவிடும். இவங்க வச்சுக்கிட்டு நம்ம ஏன் கஷ்டப்படணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னது கஷ்டப்படும். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாரையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வச்சுக்கிட்டே இருப்பாரா? இல்லை. உண்மையை நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை கையிலே வச்சுக்கிட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் ஏன்னா சில காரியங்களை போதிப்பார், சிலதை கற்றுக் கொடுப்பார், நீ எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுப்பார், உன் விசுவாசம் எப்படி இருக்குன்ட்டு கண்டுபிடிப்பார். உன் விசுவாசம் எப்படி இருக்கு? இது சரியாக இருக்கா? நீ உண்மையாக தான் கர்த்தரை விசுவாசிக்கிறியா? ஏதோ ஒரு அற்புதத்துக்காக வந்துட்டியா? இல்லை ஆண்டவர் உண்மையிலே எனக்கு அற்புதம் செய்யணும், என் பிரச்சனையை மாற்றணுன்ட்டு வந்திருக்கேன்ட்டு. கடைசியில் அந்த அம்மா பாருங்களேன், படிங்களா அந்த வசனத்தை, அதற்கு அவர் அன்றி அவள் வந்து ஆண்டவரே, அவள் என்ன கேட்குறா, எனக்கு உதவி செய்யும் கேட்குறா. என்ன செய்ய, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. யாருக்கிட்ட? இயேசுக்கிட்ட போய் கேட்குறா, எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள, எனக்கு ஒரு உதவி வேணும். அந்த அம்மா விடலை, என்னை இறங்குன்ட்டு கூப்பிட்றா, இருக்கிற ஆட்கள்லாம் அனுப்பி பார்க்குறா, சீசர்கிட்டே போய் பேசுகிறா. பார்த்தா சீசரும் வேலைக்கு ஆகல, யாரும் வேலைக்கு ஆகல, நம்மளும் கூப்பிட்ட கேட்கல, சீசரும் வேலைக்கு துருவான் நம்மளே போயிடலாம். சிம்பிளாக ஜெபிக்கிறான், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அவள் கேட்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் உதவி செய்யணும். அவள் கேட்குற கொஸ்டின் என்ன உதவி, அதை தான் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் படிங்கல்ல, அவர் அவளை நோக்கி இயேசு அவளுக்கு பிரியத்தரமாக, சிறிய உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரை உன்னை அப்புறப்படுத்தி வேண்டாம் சொல்லி ஒதுக்கி உன் ஜபத்தை கண்டுக்காமல் மதிக்காமல் வர்றாரு. ஆனாலும் அந்த மகள் அவரை விடவே இல்லை. ஏ காரணம் என்ன? இந்த ஆண்டவர் எனக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை செய்வார், இந்த ஆண்டவர் எனக்கு கண்டிப்பாக ஒரு உதவி செய்வார், இந்த ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், அவர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர் பரத்திலிருந்து எனக்கு என்ன சொல்லுவார், ஒரு அற்புதத்தை செய்வார், பரத்திலேருந்து எனக்கு ஒரு அப்பத்தை கொடுப்பார், என் குடும்பத்துக்குன்ட்டு ஒரு அப்பத்தை அவர் தருவார், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, என் பிள்ளைகள் சுகப்பட, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுப்பாரானால் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பார். அவர் அந்த பிள்ளை எவ்வளோ ஒரு கண்ணும் கருத்தும் அவரை நம்பினா பாருங்கள் நடந்தது என்ன. உடனே அவர் சொல்கிறார் பாருங்கள், நீ விசுவாசிக்கிறபடியே ஆமென், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள். அந்நேரம் அவள் மகள் ஆரோக்கியமானார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜபத்துக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆரோக்கியம் இருக்கும். இந்த ஜபத்துக்கு பிறகு உன் குடும்பத்தில் பிசாசின் ஓட்டங்கள் இருக்காது, பிசாசின் நடமாட்டம் இருக்காது, பிசாசினுடைய கிரியைகள் இருக்காது. நான் எப்பொழுதுமே யூடியூப் நம்ம வாக்கு தத்தம் இதெல்லாம் கொடுத்தா யாருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நம்ம சகோதரி சுமதி அவங்க ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்கும் அனுப்புவாங்க. அப்போது ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு இந்து குடும்பம் இல்லை, சாரி கிறிஸ்டின் ஃபேமிலிக்கு தான். அவங்க அந்த செய்தியை கேட்டுகிட்டே இருந்துக்கிறாங்க. அவங்க வீட்டில் எப்பவுமே நடமாட்டம் இருக்குமா, யாரோ நடக்கிறதெல்லாம் இருக்குமா, அந்த வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குமா, இவங்க ஜபம் பண்ணும் பொழுது நடப்பாங்களாம், ஏதோ ஒரு நடக்கிற சத்தம் கேட்கும். கடைசியில் அந்த செய்தியை பற்றி அந்த ஜபத்தெலாம் முடிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து இந்த அம்மா சுமதிக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, என் வீட்டுக்குள்ளே ஒரு நடமாட்டம் இருந்துச்சு, இப்போ அந்த நடமாட்டமே இல்லை, கேட்கலன்ட்டு சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல, ஒரு அலையிலையா, ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஏன்னா பிசாசின் ஓட்டங்கள் நடமாட்டம் அனைத்தையும் கர்த்தர் துரத்துவார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உன் வீட்டுக்கு விரோதமாக யார்
என்ன செய்து அனுப்பினாங்களோ அதெல்லாம் உன் குடும்பத்தை விட்டு விலகி போகும். அது உரிமையோடு வந்தாலும் இனி நிற்காது உள்ளே. ஏன்னா அவருடைய வல்லமை உன் வீட்டுக்குள்ளே கடந்து வரும். அவர் வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிசாசு சில நேரத்தில் உரிமையோடு வந்து நிற்பான், உரிமையோடு சில குடும்பத்தை பிடிப்பான், உரிமையோடு கேட்பான், நான் உன்னை விட மாட்டேன், ரொம்ப போராடும், இவங்க வீட்டை நான் விட மாட்டேன், இவங்க குடும்பத்தை நான் விட மாட்டேன், அது பிடிச்சிருக்கும், நான் எப்படி விடுவேன், இது என் குடும்பம், அது உரிமை பாராட்டும். ஏன்னா அது அப்படி தான் சொல்லுது, பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. என் இது நான் விட்டு வந்தேன், என் வீட்டுக்கு போவேன், அதனால் நிறைய பேய்ங்க வந்த போவாது. அதனால தான் பேய்ங்களுக்கு இடம் கூடாதிருங்கள். எதுக்கு இடம் கூடாதிருங்கள்? பிசாசுக்கு இடம் கொடுத்துடாத, அது வந்துட்டால் போவாது. ஆமீன் சொல்லுங்கள். சிலர்லாம் வந்துட்டால் போக மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஒரு சோத்திரம் பண்ணுங்கள் பார்க்கலாம். இன்னங்க எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. சிலர்லாம் குடும்பத்தில் வந்த டேரா போட்டு 10 நாள் உட்காந்து முடிச்சுட்டு தோத்திரன்ட்டு போயிடும். அடுத்த 10 நாள் வருதுன்னா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. ஃபோன் எங்கே ஃபோன் எங்கே போச்சு தெரில. 1000 பில்லாச்சு, நான் வெளியே இருக்கிறேன், இப்போ தான் வெளியே போயிட்டுருக்கிறேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பில்ல. ஏன் வந்தால் உட்காந்து டேரா போட்டு முடிக்கிறது? அதே மாதிரி தான் பேய் வந்து உட்காந்துச்சுன்னா போவாது. நீங்கள் நம்ம ஈஸியாக இருப்போம், அது இருந்து எல்லா வேலையும் கண்டிட்டு தான் போவோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வண்டி வேறு ஒன்றுக்கும் அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. எல்லாத்தையும் வலித்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டு வரேன்னும் அவ்வளோ போராட அந்த ஆவி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் விடுதலை கொடுப்பார், ஒரு அற்புதம் செய்வார். சரி, ரெண்டாவது ஒடுக்குகிற ஆவி. யாத்திராகமும் 1:12. யாத்திராகமும் 1:12. அலையிலையோ சொல்லுங்க பார்க்கல. இங்கே பாருங்களேன், அந்த வசனம் அழகாக இருக்குது. அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பிள்ளைங்களை எவ்வளோ ஒடுக்கினாலும் அவங்க பழுகி பெருகுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்மளை யார் ஒடுக்கணும்னு நினைச்சாலும் கர்த்தர் நம்மளை பழுகி பெருக வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பண்ணினான்னு நினைச்சாலும் நம்ம குடும்பத்தே சரி, நம்ம குடும்பம் எதை அழிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம பெருகுவோம். ஏனென்றால் வேதம் அதான் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகுவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாக அவர்கள் என்ன செஞ்சாருங்க? பழுகி பெருகினாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அமீன். காரணம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளை பெருக பண்ணுகிறது ஆண்டவருக்கு பிரியம். அமீன் சொல்லுங்க. அவருடைய பிள்ளைகளை பெருக பண்ணுகிற ஒரு தெய்வம். அமீன். அவங்கள எப்படியாவது ஒடிக்கணும், அவங்கள முன்னேறிடக்கூடாது. இந்த உலகத்தில் அப்படி தான் கூட்டம் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இந்த கூட்டம் எப்படின்னா, நம்ம பெருகி நல்ல நிலமையில் வந்துடக்கூடாது, நம்ம நல்ல நிலமையில் வந்துடுவோன்ற ஒரு எண்ணம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே தெரியும். நீங்கள் பெருகிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம மக்கள் நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கணுன்ட்டு விரும்புவாங்க. நீ எப்படி இருந்தே அப்படியே தான் இருக்கணும், நீ கொஞ்சம் பெருகிறக்கூடாது, நீ முன்னேறிடக்கூடாது, ஒரு நல்ல வீடு கட்டிடக்கூடாது, ஒரு கார் வாங்கிடக்கூடாது, சமுதாயத்தில் ஒரு நல்ல மேன்மேல பிள்ளைங்க வந்துடக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் போராடி எரிச்சலோடு இருப்பாங்க, பொறாம பிடித்த மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளோ யார் ஒடுக்கினாலும் தான் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர்களை பெருக பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம என்னமோ நினச்சிப்போம், நம்மளை ஒடுக்கிட்டாங்க, நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க, நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும், கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இவங்களை ஏன் ஒடுக்குனாங்க? இவங்களை ஒடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த வசனத்தை முழுவதும் படிங்கல்ல. என்ன பண்ண? எரிச்சல், எரிச்சல் தான், பொறாமை.
நம்மளும் இப்படி இருக்கிறோம், இவங்களும் இப்படி இருக்காங்க, இவங்க மட்டும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்களே. அந்த எரிச்சலும் பொறாமையும் தான், என்னது எரிச்சலும் பொறாமை, இந்த எரிச்சலும் பொறாமை தான் அவங்கள ஒடுக்குன்னுட்டு அவங்க முடிவு எடுத்தாங்க. இவங்களை எப்படியாவது அழித்திடணும், முன்னேறிடக்கூடாது, ஒரு லெவல் வந்துடக்கூடாது. அந்த எரிச்சல் பொறாமை பிடித்த மனிதர்கள் நம்ம நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க, நம்ம சொந்த பந்தத்தில் இருக்கலாம், நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. ஏன், காரணம் என்ன, இவங்க முன்னேறுறாங்க, இவங்க பெருகிடுறாங்க. அதனால தான், அதனால தான் ஈசாக்க அவன் பெருகி வரான்றது ஒன்று அவங்கள சொல்கிறாங்க, நீ எங்ககிட்ட வராத, நீ பெருகி போயிட்டே இருக்கிற, நீ மட்டும் பெரிய ஆள் ஆகுற, நீ மட்டும் எப்படி பெரிய ஆள் ஆகுற. அதுதான் ஒரு விஷயம் பைபிள் நமக்கு சொல்கிறது. இயேசுடைய பிள்ளைங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொல்கிறார், படிங்கல்லே, வாசிக்கலை, என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. அவர் சொல்கிறார் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் அவர் சொல்கிற ஒரு வசனம் பாருங்க. ரெண்டாவது வசனம், ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்கல, அப்போ பெருக பண்ணுகிற ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனால் ஒன்றே ஒன்று கவனிங்க, பெருக பண்ணுகிற மனிதர்களை ஒடுக்குகிறதுக்கிட்ட சில ஆவிங்க போராட்டம். அதைத்தான் வாசிக்கலாம், 26 உபாகம் 26வது அதிகாரம் 6வது வசனம். 26:6 எல்லாம் எடுங்க. 26:6 வசனம், எங்களை சிறுமைப்படுத்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் சொல்லுது, எகிப்தியர் எங்களை என்ன செஞ்சாங்களாம், எங்களை ஒடுக்கி, ரெண்டாவது சிறுமப்படுத்தி. சிறுமன் என்னது, அவமானப்படுத்தி, நம்மளை அசிங்கப்படுத்தணும், என்னதும் செய்யணும் அப்படி நினைக்கிற. அதுக்கப்புறம் படிங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்களாம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். பாருங்களேன், முதல்ல அவர் பார்க்கிறார் எந்த எத்தனை மனிதர்கள் நம்ம ஜெபித்த உடனே கர்த்தர் அவர்களை பார்க்கிறார். அவர்கள் என்ன செய்கிறாரு, பார்க்குறார் யார் யாரெல்லாம் சிறுமை, இவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்க கூப்பிடுறாங்களே. நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்ம ஜெபித்த உடனே அந்த ஜெபத்தை கேட்டு வந்து பார்ப்பார் அந்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த மக்களுக்கு என்ன நடக்குது. அதை பார்த்து அதுக்கப்புறம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். வாசிங்களே 7வது வசனம், இல்லை 8 படிங்க, எங்களை பலத்த கையினாலும் அடையாளங்களினாலும் விட்டுருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள்ல, நம்மளை எல்லாருடைய கையிலிருந்து மீட்டெடுக்கிறார். யார் கையிலிருந்து, பொறாமை பிடித்தவன், எரிச்சல் உள்ளவன், நம்ம முன்னேறி போயிடுறோன்றதுக்காக ரொம்ப எரிச்சலோடு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவங்க கையிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த கடைசியாக ஒன்றே ஒன்று, இந்த ஒடுக்கத்தின் ஆவி கிரியை செய்துனா என்னெல்லாம் நடக்கும் நல்லா கவனிக்கணும். நம்ம வீட்டில் பிரச்சனை போராட்டம், நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்ம மேலே பொறாமல் பிடித்தவங்க, நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க, நம்மளை அசிங்கப்படுத்துகிறவங்க, நல்லா கவனிங்க, நமக்கு விரோதமாக மந்திரம் செய்வினை பண்ணுறவங்க, இப்படிலாம் பண்ணி நம்மளை அழிக்கிறாங்க. உங்கள் லைஃப்பில், உங்கள் குடும்பத்தில் ஒரு டெவலப் இல்லை, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் வர்ற நன்மை இல்லை, இதெல்லாம் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நமக்கு விரோதமாக பண்ணிட்டாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. சங்கீதம் 105:18 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 105:18 எடுங்க. சங்கீதம் இல்லை இல்லை, எல்லோரும் எடுக்கணும் பைபிளை. 105 எல்லாம் எடுத்துருங்க. 105 இல்லை, 18வது வசனம், அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கல. இந்த ஒடுக்கத்தின் ஆவி நமக்கு விரோதமாக செய்வின, பில்லி சூனிய ரத்தத்தை கொடுத்து அனுப்பப்படுற இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் போராடுமானா உண்மையிலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடிக்கடி நம்ம குடும்பத்தில் யாரோ ஒரு நபருக்கு கீழே விழுந்து எழுந்துப்பான், முட்டி கால் அடிபட ஆரம்பிக்கும், சில நேரத்தில் கால் வராது, நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது உதறி எழுந்திருப்பான்,
ஒரு பெரிய கோடீஸ்வரர், நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தார். அந்த குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரம் பண்ணிட்டாங்க. அவர் வீட்டில் படுத்து தூங்குனா அந்த ஒரு கால் மட்டும் யாரும் இழுத்த மாதிரி இருக்குமா. நைட்டில் அவங்க மனைவி ஃபோன் பண்ணி, பிரதர் இப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ வேதனையோடு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ எத்தனை பொறாமல் பிடித்த, நம்ம நல்ல முன்னேறி வந்துட்டாதபடி நிறைய பேர் இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி எரிச்சலோடு. அப்போ பாருங்க, நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய கால்களை விழுங்கிடப்படும், நம்முடைய பிராணனுக்கு ஒரு பிரச்சனை, கழுத்தில் ப்ராப்ளங்கள் ஏற்படும், சில நேரத்தில் மூச்சு விட முடியாது. இந்த மாதிரி போராட்டத்தில் நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. ஏன் இப்படி மாட்டியிருக்காங்க, காரணம் என்ன? பொறாம தான். ஆமீன் சொல்லுங்க. பார்க்கலாம், பண்ணுற செய்வினை கிரியைகள், ஆனால் அனைத்தையும் கர்த்தர் விடுதலை பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொன்னார் ரெண்டு காரியம். ஒன்று, பிசாசிலிருந்து ஒரு விடுதலை. ரெண்டாவது, ஒடுக்கத்தை, மந்திரம் நமக்கு விரோதமாக செய்யப்பட்டதுலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எத்தனை பேர் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள ஆயத்தம்? எல்லாம் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கணும், எல்லாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நான் விடுதலை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர். எல்லாம் எழுந்து நிற்கங்க பார்க்கலாம், கொஞ்ச நேரம் எல்லாம் எழுந்து நின்று சோத்திரம், எல்லாம் நம்ம துதிக்கணும். இன்றைக்கி நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி ரெண்டே ரெண்டு காரியம்தான், அவன் கால்கள் விழுங்கிடப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க. ஆமீன் சொல்லுங்க. பார்க்கலாம், அவன் கல் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. எல்லாம் கொஞ்ச நேரம் சோத்திரம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி அப்படியே சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க, துதிக்கணும். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி. ஒரு துதிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு விடுதலை நமக்கு கொடுப்பார். சோத்திரங்கள் எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே சோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு விடுதலை வேணும். எல்லாரும் கேளுங்க, சோத்துரைக்கிறோம் அப்பா, ஒரு விடுதலை கரம் இறங்கி வரட்டும். எல்லாம் அப்படியே நன்றி சொல்லுங்க, எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஓ சோத்துரைக்கிறமாப்பா, ஓ சோத்துரைக்கிறமாலை லூய, சோத்துரைக்கிறமாண்டவரே. இந்த பாடலை நம்ம பாடும் பொழுது அப்படியே சோத்திரம் பண்ணிக்கிட்டு, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமி மதிலும் மகிமையோடு இறங்கும் இயேசுவின் நாமம் என்ற பாடல் நம் பாட போகிறோம். எல்லா கைகளை தட்டி கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, வானம் பூமி தனில் இமையோடு இறங்கும் நாமமே. எல்லாம் சொல்லுங்க, வானம் பூமி தனி மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. போர்த்து நாமம், தூதர் வாழ்த்து நாமம், எல்லாம் சொல்லுங்க, மாந்தர் போர்த்து நாமம், வின் தூதர் வாழ்த்து நாமம், போற்றும் மேன்மையான நாமம், எல்லாம் சொல்லுங்க, போலக போற்றும் மேன்மையான நாமம், இயேசுவின் நாமமே. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும்பா. இயேசுவின் நாமமே, ஒடுக்கின ஆவிகள் வெளியேறவின் நாமமே. வல்லமை இறங்கட்டாண்டவர், உங்களுடைய அக்கினி இந்த இடத்துல கடந்து வர, எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படும், எல்லா பிசாசுகள் வெளியேறு. நாமம்
நோயகற்றும் நாமம் எல்லாம் சொல்லுவோம் பேய் அடங்கும் நாமம் ஆமே நோயகற்றும் நாமம் ஆமே நேற்றும் இன்றும் என்றும் எல்லாம் மாறிடாத நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம் எல்லாரும் சோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம். தேங்க்யூ க்ளோரி. ஒரு மகிமை வரட்டும், ஒரு வல்லமை வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும், ஒரு விடுதலை வருவதால் ஒடுக்கின ஆவிங்க புறப்படு, ஒடுக்கின வல்லமை புறப்படு, ஒடுக்கின ஆவி வெளியேறட்டும், வீட்டை விட்டு வெளியேறட்டும், பிசாசுகள் வெளியேறட்டும், அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும், குடும்பத்தை நாசப்படுத்தின மந்திர செய்வினைகள் எரிக்கப்படு, எரிக்கப்படு, எரிக்கப்படட்டும். எல்லா மந்திர கட்டுகள், செய்வினை கட்டுகள், பில்லிசுடைய கட்டுகள், எல்லா மரணத்தின் ஆவி எல்லாம் வெளியேறுபடி கட்டளை கொடுக்க. ஓ ரபா கதரபல ரபல கஷதர பாபா ஓ ரி பாபா கதரபல. எல்லாம் அப்படியே சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஒரு விடுதலையின் நேரமாக, ஒரு விடுதலையின் நேரம். ஒவ்வொருவரும் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக, 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 ஒவ்வொருவரையும் தொடுவதாக சொல்லி ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இப்பொழுதே குடும்பத்தில் போராடிட்டு இருக்கிற அசுத்த ஆவிகள் இரவு நேரத்தில் தூங்க விடாதபடி பயமுறுத்துகிற வல்லமைகள், மூச்சு விட முடியாத பயத்தின் கிரியைகள் ஒவ்வொருவரை விட்டு விலகுவதாக. எல்லாம் சோதரிக்கிறோம். பயத்தோடு இருக்கிற, போராட்டத்தோடு இருக்கிற, ஓ சோத்திருக்கிற, உன்னுடைய கையை இருதயத்தில் வைத்துக்கொள். ஓ அந்த பயத்தின் வல்லமையிலிருந்து நான் விடுவிக்கப்பட நாட்டவர். எல்லாம் ஜெபிங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். கேளுங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவர். ஓ என் குடும்பத்தில் ஒரு விடுதலை வேணும், என் தகப்பனாருக்கு ஒரு விடுதலை வேணும், என் தாயாருக்கு ஒரு விடுதலை வேணும், என் சகோதர சகோதரிகளுக்கு, என் மனைவி, என் பிள்ளைகளுக்கு. கேளுங்க, வாய்களை திறந்து ஒரு விடுதலை எங்களுக்கு வேணும் ஆண்டவர். ஓ பிசாசின் போராட்டங்கள், ஓ வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் விலகட்டும். ஓ இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த தருணத்தில் கர்த்தருடைய வல்லம் எங்களை தொட இருக்கிறது. எல்லாம் கூப்பிடுங்க, இயேசுவே எனக்கு இறங்குங்க ஆண்டவர். எல்லாம் கேளுங்க, எனக்கு இறங்குங்க ஆண்டவர், எனக்கு இறங்குங்க ஆண்டவர், எனக்கு இறங்குங்க தகப்பன்னு. எல்லாம் வாயை திறந்து கேட்கல, எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க ஆண்டவர். உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, பிரசனங்களை தொடும். அல்லேலூயா, க்ளோரி, ஒரு மகிமை. அல்லேலூயா, எஸ் ஆமென். ஒரு புது பிரசனம் இந்த இடம் முழுவதும் நிரம்பட்ட ஆண்டவர். உம்முடைய வல்லமை தொடட்ட, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் உம்முடைய வல்லமை தொடட்ட, உம்முடைய கரம் தொடட்ட ஆண்டவர், உம்முடைய கரம் தொடட்ட.
கர்த்தருடைய பிரசன்னத்தில் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை மூடி இருக்கட்ட ஆண்டவர், மூடி இருக்கட்டும் ஆண்டவர். இப்பொழுது ஒரு விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய போராட்டத்தில் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போறார். ஒடுக்கத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போறார். கர்த்தருடைய கரம் வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தொட இருக்கிறார். எல்லாம் அப்படியே சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க சோத்தரிக்கிற தேவ மகிமை தேவ வல்லமை உங்களை தொட்டு கொண்டே இருக்க சோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யூட்ரஸ் ப்ராப்ளங்கள் அனைத்தும் சுத்தமாக கர்த்தர் அதை சுகமாக்க போறாரு. யூட்ரஸ்ல ஒரு வல்லமை தொடும், தேவனுடைய வல்லமை தொடும். எல்லாம் பாத வலிகள் விலகுவதாக, முழங்கால இருக்கிற வலிகள் விலகுவதாக, எல்லாம் முட்டி வலிகள் இயேசு நாமத்துல விலகும்படி சொல்லி ஜெபிக்கிற விலகட்டும். எல்லாம் கால்கள்ல எல்லாம் மந்திர செய்வினை விலங்குகள் அறுக்கப்படட்டும். எல்லாம் ஜெபிக்க எப்படியே ஜெபம் பண்ணு. உன் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா மந்திர கட்டுகள் அறுக்கப்படட்டும். செய்வினைகள் அறுக்கப்படட்டும். பில்லி சூன்யத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். நன்றி. தெய்வீக வல்லமை தொடட்டும்பா, தெய்வீக வல்லமை தொடட்டும். எல்லாம் அப்படியே சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. சோத்திரம் பண்ண 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 ஒரு விடுதலை உன் குடும்பத்தில், ஒரு விடுதலை உன் குழந்தைக்கு விரோதமாய் செய்யப்பட்ட, உன் பிள்ளை அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருக்கிற உன் குழந்தைய கர்த்தர் விடுவிக்க போகிறார். உன்னை குணப்படுத்த போகிறார். இயேசுவின் தழும்புள்ள கரம் உன் குடும்பத்தில் இருக்கிற நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரின் கரம் தொட்டு ஒரு விடுதலை பரப்போகிறீர்கள், விடுதலை தரப்போகிறீர்கள், விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்படியே சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. உன் மகளுக்கு இருக்கிற பலவீனங்கள், சத்துருவின் போராட்டங்கள், ஒழுங்கா படிக்காம ஒழுங்கா தூங்க முடியாம ஒரு விதமான பயத்தோடு இருக்கிற இப்பொழுதே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. எல்லாம் சோத்தரிக்கிறான். இயேசுவே எல்லாம் சொல்லுங்க. நான் சொல்ற சொல்ல, இயேசுவே உம்முடைய அக்கினி இறங்கி வரட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. வல்லமை இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும். இயேசு நாமத்தினால ஒரு வல்லமை வரட்டும். எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க. யாரும் சும்மா இருக்காத. உன்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட, உன் தொழிலை ஒடுக்கி கொண்டிருக்கிற ஆவிகள், எல்லா எகிப்தியருடைய வல்லமைகள் எரிக்கப்பட்டு வெளியேறும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். எரிக்கப்பட்டு வெளியேறும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். எரிக்கப்பட்டு வெளியேறும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா ஒடுக்கத்தின் ஆவிகள் புறப்படுவதாக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் இப்பொழுதே கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவர், கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவர். குடும்பங்களை விட்டு விலகு இயேசு நாமத்தினால், குடும்பத்தை விட்டு விலகு, தொழிலை விட்டு விலகு, வியாபாரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் அப்பா. கட்டளை கொடுக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன் இயேசு நாமத்தினால். அப்படியே சோத்திரங்களை பண்ணி கொண்டு உன் குடும்பத்துல இருக்கிற இனி எல்லா கண்ணீரின் ஆவிகள், துக்கத்தின் ஆவிகள், அழிவின் ஆவிகள், வருமானம் இல்லாம உன் கணவருக்கு எல்லா வருமானத்தையும் முடக்கி இருக்கிற அந்த ஆவிகள் புறப்படட்டும். உன் மேல எரிச்சலோடு பொறாமையோடு இருக்கிறாங்க, அந்த எரிச்சல் பொறாமையின் நிமித்தம் உன்னை ஒடுக்கி ஒன்னில்லாம ஆக்குனத கர்த்தர் இப்பொழுது அந்த ஆவிகள் புறப்படுகிறது.
அது புறப்படுகிற நேரம் வந்திருக்கிறது. நீ பெறுகிறாதபடி, உன்னுடைய பகுதியில் நீ பெறுகிறாதபடி, ஒரு பெருக்க வந்துடாதபடிக்கு, ஒரு ஆசீர்வாதம் வந்துடாதபடிக்கு, ஒரு பெருக்கத்துல நீ நல்ல நிலைமைக்கு வந்துடாதபடி, ஓ உனக்கு விரோதமா எரிச்சலோடு வன்கண்கள் பொறாம அந்த கிரியைகள் எரிக்கப்படுகிறது. இப்பொழுதே ஒரு அக்கினி வில 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 எல்லா தகடுகள் எரிக்கப்படும், எல்லா ஒடுக்கத்தின் ஆவி எரிக்கப்படும். ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு அக்கினி எரியட்டும் எரியட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் தொழில அடுத்த கட்ட உயர்வுக்குள்ள போகாதபடி, வியாபாரம் போகாதபடி, குடும்பம் போகாதபடி, செய்யப்படுகிற எல்லாம் எரிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவர் அக்கினி வில்லட்டும், அக்கினி வில்லட்டும். எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓ ஹல்லேலூயா. ஒரு அக்கினி விழுந்து கொண்டு இருக்கிறது, ஒரு அக்கினி விழுந்து கொண்டே இருக்கிறது. ஜெபி ஜெபி விடாத. இன்றைக்கு நீ ஜெபித்தால், ஓ உன்னுடைய எதிர்காலம், உன் பிள்ளைகள் எதிர்காலம், உன் குடும்பத்தின் எதிர்காலம் ஆசீர்வாதமா எல்லாம் ஜெபி. இது ஒரு நல்ல தருணம், இது உனக்கு ஒரு நல்ல தருணம். எல்லா திருமண வயது வந்து திருமணம் நடக்காம இருக்கிற எல்லா கட்டுகளும் முறிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, இயேசு நாமத்தில் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, இயேசு நாமத்தில் முறிக்கப்படட்டும். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதாக. எல்லாம் விலகு என்று சொல்லி ஜெபிக்கிறேன், விலகு என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லாம் விலகு, இயேசு நாமத்தில் முறிக்கப்படட்டும், முறிக்கப்படுவதாக. திருமணம் நடந்து பல வருடம், குழந்தை பாக்கி இல்லாம கர்த்தருடைய அக்னி வரட்டும். எல்லாம் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிக்கணும். ஓ ஒரு விடுதலையின் நேரம் இது, ஒரு விடுதலையின் நேரம் இது, ஒரு மகிமையின் நேரம். ஓ தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க தொடுங்க. இப்பொழுது ஒரு விடுதலை, கர்ப்பத்தின் கனியை அடைத்திருக்கிற அடைப்புகள், ஆண் வாரிசு வராதபடி செய்யப்பட்ட தகடுகள், ஆண் வாரிசு வராதபடி செய்யப்பட்ட பூஜைகள் இப்பொழுது நசரனாக இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீட்டில் சுதந்திரமாக இருக்க முடியலை, வீட்டிலிருந்து வெளியே ஓடி போகணும் சொல்லுகிற கிரியைகள், வீட்டில் நடமாடுகிற கிரியைகள், ரத்தத்தை குடிக்கிற ஆவிகள், வீடு கட்டி முடிக்க முடியாமல் இருக்கிற பிரச்சனைகள், வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பிசாசின் கோளாறுகள் இயேசுவின் நாமத்தினால வீட்டை விட்டு வெளியேறு கட்டளை கொடுக்கிறேன். எல்லாருடைய வீட்டை விட்டு புறப்படட்டும் இயேசு நாமத்தில். ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா, அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். எல்லாரும் அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ரெண்டு நிமிடத்துல ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Ah. Hallelujah. Thank you, Father. Ah. Hallelujah. நேரடி ஒளிபரப்பு லைவ்ல அட்டன் பண்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரோடணும். ஒவ்வொரு பிள்ளைகள் ஜெப விண்ணப்ப அனுப்பி இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும், அற்புதம் செய்யணும். எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. வேதனா ஐயாவுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும். ஜெயபாரதி அவங்க கணவர் ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். ஓ சோத்திரங்க. அவங்கள ஓய்வு பெற்ற பணம் வரணும்,
அந்த தடையெல்லாம் மாறுவதாக. அப்பா சோதரிக்கணும், கருணாகரனை கர்த்தர் ஆசீர்வதிங்க, சுருளியப்பனை ஆசீர்வதிங்க ராஜா, கர்த்தர் அற்புதம் செய்யணும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஜோஸ்வா கர்த்தாவே சோதரிக்கிறோம் அப்பா, அவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஜாய்ஸ் ரத்னபாய் ஆண்டவரே, மோசஸ் பிளஸ் டூ கர்த்தாவே, நல்ல படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கணும், கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா வேதனாகி உடல் நோய்கள் எல்லாம் சுகம் பெறணும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். அப்படியே நேரடியில் இருக்கிற உன் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ராஜா. ஓ சோதரிக்கிற அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஏஞ்சல் ரிஜு சாத்தானுடைய போராட்டங்கள் மாறும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே சோதரிக்கிறமா அனுராதா, அவங்களுடைய மகனுக்கு ஆனந்துக்கு குழந்தை இல்லை கர்த்தாவை, திருமணமாகி பல வருடம் எல்லாம் ஜெபிக்கலாம். இயேசுவே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஜெயபாரதி குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வரணும் ஆண்டவரே. பாண்டியன் கோம்பதி வீசிங் பிராபலங்கள் சரியாகட்டும் இயேசுவின் தழும்புள்ள கரத்துல சுகம் அடைவதாக. ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் அப்பா. சரோஜினி செல்வி அவங்களுடைய கர்த்தவே டாக்டருக்கு கர்த்தவே சோத்திர மேரேஜ் நடைபெற தடைகள் மாறட்டும், ஒரு அற்புதத்தை செய்தறிவீராக. ஹல்லேலூயா. ஏஞ்சல் ரிஜா ஆண்டவரே, அவங்க அம்மாவுக்கு இருக்கிற பயங்கரமான இருமல் சளி பிரச்சனை சுகம் அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மோனிசா குரூப் எக்ஸாம் அப்பா நல்லபடியா மதிப்பெண் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. கர்த்தர் அற்புதத்தை செய்யணும் ராசப்பா அவங்க குடும்பத்தில். ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும், எல்லா குடி பழக குடும்பங்களை விட்டு போகட்டும், சுகம் உண்டாகட்டும் ராஜா. மைக்கேல் பாபுக்காக, அருள் அரிசிக்காக கர்த்தவே, மோசஸ் விஷனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர், ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே சோதரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. அதே போல சோதரிக்கிற ஆனந்த் அண்ணன், அவர் செய்கிற பிசினஸ் கர்த்தவே அப்பா ஆசீர்வதிங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆனந்த் அண்ணன் அவருக்கு பிசினஸ் நல்லா இருக்கணும். கருணாகரன், என் பெயர் டேவிட், ஊழியத்துக்காக ஜெபிங்க சொல்லியிருக்க, அவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. சோதரிக்கிறோமப்பா. சிண்டு வீடு வாங்கணும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு அற்புதத்தை அந்த மகனுக்கு செய்தரலும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கணும், எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும், ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்யணும், ஒரு விடுதலை கர்த்தர் செய்யணும். ஒவ்வொரு நேரடி ஒளிபரப்பில் அட்டன் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ராஜா. எல்லாம் கையை உயர்த்தி இந்த நாளில் ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் உம்முடைய கரம் இருக்கட்டப்பா, கரம் இருக்கட்டப்பா. இனி ஒடுக்கத்தின் ஆவி வரக்கூடாது, போராட்டத்தின் ஆவி வரக்கூடாது, அழிவின் ஆவி வரக்கூடாது. உம்முடைய பிள்ளைகள் இனி பெருகி போகட்டும்பா, பெருகி போகட்டும். இவங்களை ஒடுக்க நினைக்கிற மக்கள் முன்பாக இவங்களை பெருகி போகிற ஒரு ஆட்களாய் மாத்துங்க. உயர்ந்த நிலைமைக்கு இவங்க வரணட்டும், இவங்க பிள்ளைகளை உயர்ந்த நிலைமைக்கு வரட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காக எல்லாரும் சோத்திரம் பண்ணாலும் சோத்திரம் சோத்திரிக்கிறோமாப்பா. கடைசி ஜெபத்தை நம்ம தாஸ் ஜெபித்துக்கு முடிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒடுக்கின ஆவிகளை நீர் அகற்றி கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்ததற்காக உம்மை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மேலும் காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய ஊழியத்திற்கென்று விதைத்திருக்கிற இவர்களுடைய ஆண்டவரே அந்த கையின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. அது சுகமாக, விடுதலையாக, ஆசீர்வாதமாக, பணமாக, பொருட்களாக என் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்டு ஆன்லைனில் இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் கொடுத்த வசனத்தின்படி அவருடைய வாழ்க்கையில் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறவர்கள் பிரயாணங்களை ஆசீர்வதியும், அவர் பத்திரமாக வீடு போய் சேர கர்த்தர் ஆசீர்வதித்து கூட இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஏனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக கீழே ஸ்நாக்ஸ் இருக்குது, டீ குடிச்சிட்டு போங்க. ஜெபிக்கணும்னு முன்பாக வரணும்.